வணக்கம். இது உங்கள் புதுவை தமிழ் சேனல். தமிழ்நாட்டை தவிர இந்தியாவின் பிற மாநிலங்களிலும் மலேசியா, சிங்கப்பூர், இலங்கை போன்ற நாடுகளிலும் தான் தமிழர்கள் அதிகமாக வாழ்கிறார்கள் என்பது நாம் அனைவரும் அறிந்தது. இது போக உலகெங்கிலுமே தமிழர்கள் வாழ்ந்து வந்தாலும் ஒரு அழகிய தீவில் தமிழர்கள் குடும்ப குடும்பமாக தமிழ் கலாச்சாரத்தோடு வாழ்ந்து வருகிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியுமா? அந்த தீவை பற்றித்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க போகலாம் வீடியோவுக்கு. கிழக்கு ஆப்பிரிக்கா பகுதியில் மொரிசியஸ் அருகே தான் ரீயூனியன் என்ற தீவு அமைந்திருக்கிறது. இங்கே தான் தற்போதும் லட்சக்கணக்கான தமிழர்கள் குடும்பம் குடும்பமாக வாழ்ந்து வருகிறார்களாம். இந்த ரீயூனியன் தீவின் மொத்த பரப்பளவே 2500 கிலோமீட்டர் சதுர தூரம்தானாம். இந்த தீவில் சுமார் 8.5 லட்சம் மக்கள் வசிக்கிறார்கள். அதில் 2 லட்சம் பேர் தமிழர்களாம். பிரான்ஸ் நாட்டிலிருந்து மிக தொலைவில் இருந்தாலும் ரீயூனியன் தீவு பிரான்ஸ் கட்டுப்பாட்டில் தான் உள்ளது. 1827 இன்றைய புதுச்சேரி பிரெஞ்சு ஆதிக்கத்தின் கீழ் இருந்தபோது காரைக்கால், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், நாகை பகுதியிலிருந்து தமிழர்கள் ரீயூனியன் தீவில் உள்ள கரும்பு தோட்டங்களில் வேலை செய்ய கூலிகளாக அழைத்து செல்லப்பட்டார்களாம். காலம் செல்ல செல்ல இங்கு வசிக்கும் அனைத்து இன மத மக்களும் பிரெஞ்சு குடியுரிமை பெற்று சம உரிமை பெற்றுள்ளனர். இதுவரை 100 முறைக்கும் மேல் நெருப்பு பிழம்புகளை ஆறாக கக்கியுள்ள 2 எரிமலைகளே இந்த தீவின் சிறப்பம்சம். அழகான காடுகள், வளம் நிறைந்த மலைகள், அருவிகள் ஆகியவை ரீயூனியன் தீவின் சுற்றுலா மதிப்பை கூட்டியுள்ளது. காட்டில் கொடிய விலங்குகள் எதுவும் இல்லையாம். உலகிலேயே அதிகமான மழைப்பொழிவு ரீயூனியன் தீவில் வாடிக்கையான ஒரு நிகழ்வாகும். இந்த தீவு வெட்டிவேர் எண்ணெய்க்கு மிகவும் பிரசித்தம். ரீயூனியன் தமிழர்களில் 90% பேருக்கு தமிழ் பேச தெரியவில்லையாம். அதனால் தமிழையும் தமிழ் இசையையும் தமிழ் இலக்கியங்களையும் தங்களுக்கு கற்றுத்தர இந்திய அரசு முயற்சி எடுக்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்து வருகிறார்களாம். 16ஆம் நூற்றாண்டுக்கு முன்பாக இந்த தீவில் மனிதர்கள் யாரும் வசிக்கவில்லையாம். குற்றவாளிகளை நாடு கடத்தி முடிந்தால் இங்கே வாழ்ந்து பார், இல்லை என்றால் செத்து மடி என்று ரீயூனியனில் இறக்கிவிட்டார்களாம். பின்னர் அடுத்தடுத்து குற்றவாளிகளை கொண்டு வந்த போது முன்பு இறக்கிவிடப்பட்ட குற்றவாளிகள் இறந்திருப்பார்கள் என நினைத்தார்களாம். ஆனால் அவர்கள் உயிருடன் முன்னை விட ஆரோக்கியமாக இருக்கிறார்கள் என்று தெரிய வந்ததாம். இதைத் தொடர்ந்து கரும்பு பயிரிட்டு அதை வளர்க்க ஆப்பிரிக்க அடிமைகளை தீவில் இறக்கினார்களாம். உலகளவில் அடிமைத்தனம் ஒழிக்கப்பட்ட நிலையில் தமிழ்நாடு, மலேசியா, சீனா உள்ளிட்ட பகுதியிலிருந்து ஆட்களை கொண்டு வந்தார்களாம். அதிகம் பேர் தமிழ்நாட்டிலிருந்து வந்து ரீயூனியனை இன்னொரு தமிழ்நாடாக ஆக்கினார்கள். தமிழர்கள் அதிகமாக இருந்ததால் பிரெஞ்சு மொழியையும் சேர்த்து பேசி கிரியால் என்ற எழுத்து வடிவம் இல்லாத பேச்சு மொழியை உருவாக்கினார்களாம். அது இன்றைக்கும் பேசப்பட்டு அனைத்து இன மக்களையும் இணைக்கும் மொழியாகவும் மாறியுள்ளதாம். ரீயூனியன் தீவிற்கு செல்ல மொரிசியஸ் சென்று அங்கிருந்துதான் செல்ல வேண்டும். ஆப்பிரிக்கா பிரெஞ்சு கலாச்சாரங்களுடன் ஒன்று கலந்து விட்டாலும் தமிழ் வம்சாவளியினர் தமிழ் பண்பாடு வழிமுறைகளையும் குறிப்பாக சேலை அணிவதையும் மறந்து விடாமல் தொடர்கிறார்களாம். ரீயூனியன் தீவில் தமிழர்கள் தீபாவளி, பொங்கல் பண்டிகைகளை கொண்டாடுகிறார்களாம். சிவன், முருகன், காளி கோயில்களில் தமிழ்நாட்டிலிருந்து வரவழைக்கப்பட்ட குருக்கள்கள் சேவை செய்கிறார்களாம். தைப்பூசம், பங்குனி உத்திரம், தீமிதி விழா, காவடியாட்டம், கரகாட்டம், முருகன், மாரியம்மன், சிவன் கடவுள்களையும் தமிழையும் தங்களது அடையாளமாக நிலைநிறுத்தி கொண்டார்களாம். ரீயூனியன் தீவில் 23 பெரிய நகரங்கள் உள்ளன. தமிழ்ச்சங்கம் இங்கும் செயல்படுகிறதாம். தமிழ் புத்தாண்டு தினத்தை ஆண்டுதோறும் கொண்டாடி வருகிறார்களாம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். வேறு ஒரு விஷயத்தோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.